அன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுமார் ஒரு 18 வயசு பையன் பெரியவாள தரிசனம் பண்றதுக்கு வந்திருந்தான். விவேகானந்தர் மாதிரியான மகான்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நல்லா படிச்சிருப்பான் போல இருக்கு அந்த பையன். வந்த உடனே பெரியவாளை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னுட்டு சுளியர்னு பெரியவாளை பார்த்து இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டான். முடியும் அப்படின்னுட்டு பெரியவா சொன்னாக்கா எங்க நேக்கும் காட்டுங்கோ அப்படின்னு மணக்கிடலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டுண்டு அந்த பையன் வந்திருக்கிற மாதிரி தோணித்து. கடவுளை நீங்க பார்த்துருக்கேளா, அவருக்கு எத்தனை முகங்கள் கைகள், புடவை கட்டின்னு இருப்பாரா, வேஷ்டி கட்டின்னு இருப்பாரா, கருப்பா சிவப்பா அப்படின்னுட்டு வரிசையா கேட்டு பெரியவாளை திக்குமுக்காட செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் அந்த பையனுக்கு இருந்திருக்கலாமோ என்னமோ. என்ன பண்றது, வயசு கோளாறு, கொஞ்சம் படிச்சுட்டு எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சிட்டு தான் நினைச்சுக்கிற அந்த ஒரு வயசுக்கேற்ற ஈகோ. பெரியவாள் சிரச தூக்கி அந்த பையனை பார்த்தார். கடவுள் இருக்காருன்னு மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரம் சொல்றது, இவ ரெண்டுமே நம்ப தகுந்தவை அப்படிங்கறதுனால நாமும் ஒத்துக்கிறோம். கடவுளை பார்க்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன், இன்னும் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து நேரா அப்படியே சாந்தமா சொல்லிட்டார். அந்த பையனுக்கோ அந்த வேகம் தணிஞ்சுடுத்து. சுவாமிகள் நான் கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அவர் வந்து குறைஞ்சிருக்கலாம், ஒப்புக்குறோம் அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாரே, அப்புறம் எப்படி வாதம் பண்றது, வாதம் பண்றதுக்கு அங்க என்ன இருக்கு இல்லையா. இப்படியே அந்த பையன் பார்த்துட்டே இருந்தான் திரு திருன்னு. என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ அந்த பையனுக்கு. பெரியவா அந்த பையனை கிட்டக்கு வந்து உட்கார சொன்னார். அப்ப சொல்றாரு அந்த பையனை பார்த்து, பெரியவா உன் மாதிரி புத்திசாலி பசங்க அந்த காலத்திலயும் இருந்திருப்பா போல இருக்கு, நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை உனக்கு சொல்றேன், கேக்குறியா அப்படிங்கிறாரு பெரியவா. அந்த பையன் அக்கறை இல்லாத, ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாத தலையசச்சான். பக்கத்துல இருந்த சிஷ்யர்களுக்கு தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஆத்திரம். அப்படியே உபநிஷத்துகள்லாம் ஒரு வாக்கியத்தினுடைய ஆழ்பொருள தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவாளுடைய திருமுகத்திலேருந்து விளக்கம் வராதா அப்படின்னுட்டு எவ்வளவோ மகான்கள், எவ்வளவோ பண்டிதர்கள் எல்லாம் தவிச்சுண்டு காத்துன்னு இருக்கா இந்த சந்நிதியில. அதாவது பெரியவா கூட நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நாழி கிடைக்காதா அப்படின்னுட்டு. ஆனாக்கா பெரியவாளோ இந்த அசத்து பையனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். எல்லாருக்கும் கோபம், இந்த பையனுக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அவெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கச்சே பெரியவா அதை பத்தியெல்லாம் கவலைப்படலை. அந்த பையன் கிட்டக்க சொல்றார், அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு முனிவர் கிட்ட மேதாவியான சிஷ்யன் ஒருத்தன் இருந்தான். ஒரு நாள் கடவுள் இருக்காரா அப்படின்னுட்டு தன்னுடைய குரு கிட்டக்க கேட்கிறான். இருக்கார் அப்படிங்கிறார் குரு. அப்படியானா எங்கண்ணுக்கு தென்படலையே அப்படிங்கிறான் சிஷ்யன். கடவுள் இருக்கிறத அநேக அடையாளங்களால ஒப்புக்கலாமே தவிர கண்ணால பார்க்க முடியாது அப்படிங்கிறார் குரு. பார்க்க முடியாத ஒரு பொருளை எப்படி நம்புறது அப்படிங்கிறான் சிஷ்யன். ஆமா நீ சொல்றது சரிதான், நீ சிந்திக்க தெரிஞ்ச புத்திசாலி, நிறைய கேள்வி கேட்கிற, நான் என் குருநாதர் சொன்னதையும் வேத புராணங்கள் சொன்னதையும் அப்படியே நம்பி ஏத்துட்டேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் எப்படி ஒப்புக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பத்தான் எனக்கும் சந்தேகம் வர்றது அப்படிங்கிறார் அந்த குரு. பையன் கொஞ்சம் திமிரா நிமிந்து உட்கார்ந்துக்கிறான். கடைசியில சுவாமிகள் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கட்சியில சேர்ந்துடுவார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. பெரியவாள் கதையை தொடர்ந்தார். அந்த முனிவர் இருந்த இடம் மரங்கள் எல்லாம் அடர்ந்த ஒரு சோலை. ஒரு பெரும் காற்றுல மரத்துல இருந்த அந்த கிளைகள் எல்லாம் வேகமா அசைஞ்சுது. ஜில்லுன்னு காத்து, உடம்புக்கு ரொம்ப இதமா இருந்தது. முனிவர் சிஷ்யனை பார்த்து அந்த மரக்கிளை எல்லாம் ஏன் இப்படி அசுரத்தனமா அசையறது அப்படின்னு கேக்குறார். அப்போ அந்த சிஷ்யன் சொல்றான், சுவாமி இப்ப பெரிய காற்று வீசிச்சே அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யன் சொல்றான். காத்தா அப்படி என்ன என்ன வீசித்தா, நீ பாத்தியா? அடடா எனக்கும் காட்டிருக்கப்படாதோ, நானும் ரொம்ப நாளா பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன் காத்த பாக்கணும்னுட்டு. நீயோ காத்து வீசித்து அப்படிங்கிற, நானும் அந்த காத்தை அனுபவிச்சேன், அந்த சுகத்தை அனுபவிச்சேன். ஆனாக்கா அது காத்து வேலை அப்படிங்கறத என்னால ஒத்துக்க முடியல. கண்ணால பார்க்க முடியாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்னுட்டு நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படிங்கிறார் முனிவர். உடனே சிஷ்யன் எழுந்துட்டு முனிவர் கால தடாலு விழுந்துட்டான். புரிஞ்சுடுத்து புரிஞ்சுடுத்துன்னு சொல்லிட்டு கண்கள் அப்படியே ஜலம் விட்டான். அதிநவீன நாகரீக பையனும் மகா பெரியவா திருவடிகள்ல 4 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு கண்கள்ல நீர் வழிய நின்னா. அப்படியே பெரியவா அந்த கதையை முடிச்ச உடனே இன்னும் பெரியவா தொடர்ந்து அந்த பையனுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். உன் ஆத்துல ரேடியோ இருக்கோ, எலக்ட்ரிக் லைட் இருக்கோ, எலக்ட்ரிக் ஃபேன் இருக்கோ அப்படின்னு கேக்குறாரு அந்த பையன் கிட்டக்க. இருக்கு பெரியவா அப்படிங்கிறான் அந்த பையன். இதெல்லாம் எப்படி வேலை பார்க்கறது அப்படிங்கிறார் பெரியவா. எலக்ட்ரிசிட்டியால பெரியவா அப்படிங்கிறான் அந்த பையன். அந்த சிட்டியை நீ பாத்திருக்கியோ அப்படிங்கிறார் பெரியவா. அந்த பையனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படி திக்கு முக்காடி போயிட்டான். பெரியவா பிரசாதம் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார்.
கிட்டக்கு இருந்த எல்லாருமே இந்த குழந்தைக்கு என்ன அதிருஷ்டம், பெரியவா எத்தனை நேரம் அந்த அவனோட பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆச்சரியப்பட்டா அங்க இருந்தவ எல்லாருமே. உண்மையாவே அந்த குழந்தை அந்த பையன் பாக்கியம் பண்ணியிருக்கிற பையன்தான். நம்ம மகான்கள் பெரியவாளெல்லாம் பார்க்கும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு அவ்வளோ தூரம் தெரிகிறதே கிடையாது. எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பேசுகிற மாதிரி போய் அவர்கிட்டையும் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் கொஞ்சம் இந்த போட்டி போடுற மாதிரியெல்லாம் பேசி விடுறா. இந்த காலத்திலையும் இருக்கா, அந்த காலத்திலையும் இருந்திருக்கா போல இருக்கு. ஆனாக்கா பெரியவாளுக்கு சைக்காலஜியும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஒரு ஒரு முரட்டு பையனை எப்படி வந்து சரி பண்ணி தன்னுடைய அந்த இதுக்கு எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்க பாருங்க. ஒரு குட்டி குட்டியா கதை சொல்லி அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்கப்படாது அப்படின்லாம் எதுவும் சொல்லாத எவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு ஒரு சைக்காலஜிக்கல் மூவ், எவ்வளவு அழகா ஒரு அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு ஒரு கதை மாதிரி சொல்லி அதுக்கு வந்து இந்த விஷயத்த ஒத்துக்கிற மாதிரி பண்ணி எவ்வளவு அழகா அனுகிரகம் பண்ணியிருக்காரு இல்லையா. நாம எல்லாம் கூட இந்த இந்த வயசு பசங்கள் இருக்கா இல்லையா, நம்ம கிட்ட எல்லாம் இன்னும் நம்மத்துல இருக்கிற குழந்தைகள் கூட நிறைய கேள்விகள் வந்து நம்ம கிட்ட கேக்குறா. நம்ம என்ன பண்றோம், பெரியவாள்கிட்ட இப்படி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் இது பண்ணிடுறோம். குழந்தைகள் நம்ம கிட்ட டவுட் கேட்டாக்கா நமக்கு தெரிஞ்சா கிளியரா உண்மையான அதுக்கு என்ன என்ன விடையோ அதை தெரிஞ்சா அதை சொல்லணும், இல்லாட்டி நாம தெரிஞ்சுன்னு வந்து அதுக்கு சொல்லணும். குழந்தைகள் வந்து இந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும், விலாவாரியா விவரிச்சு சொல்லணும், அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம சரியான விடையை சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கு வந்து அது நமக்கு அதுக்கான கரெக்டான ஒரு விஷயம் தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது அவளால. எங்கேயாவது யாராயினும் போய் கண்ணாப்பினான் தத்து புத்துன்னு சொல்றது வந்து அவ மனசுல எடுத்திருந்து அதன்படி நடந்துப்பா. அதனால நம்ம மாத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் என்னமான சந்தேகம் கேட்டா அப்படின்னாக்கா கண்டிப்பா கொஞ்சம் நாழி செலவு பண்ணி, இவ்வளவு பெரிய மகான் நம்ம ஸ்ரீ பெரியவா, அவரே இவ்வளவு நாழி செலவு பண்ணி ஒரு பையனுக்கு எப்படி விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன்னாக்கா ஒரு குழந்தை மனசுல தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பதிஞ்சிடக்கூடாது, அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மெனக்கெடலோட அக்கறையோட பெரியவா வந்து எடுத்து சொல்லியிருக்கா. அதே மாதிரி நாமளும் சரி, நம்ம மாத்து குழந்தையால இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட வந்து கேட்கறவாளா இருந்தாலும் சரி, நாம வந்து அந்த விஷயத்த உண்மையா அதுக்கு என்ன ஆன்சரோ அதை நம்ம சொல்லணும். அப்படி தெரியலன்னாக்கா புரிஞ்சுண்டு அந்த பையனுக்கும் அந்த குழந்தைக்கு யாரா இருந்தாலும் சரி அதை எடுத்து சொல்லி விளக்கி வைக்கணும். அது நம்மளுடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட அது. ஏன்னாக்கா நம்ம இந்த காலத்துல இந்த இருக்கிற குழந்தைகள் தான் எதிர்காலத்தை வந்து உருவாக்க போறா. அதனால அவ மனசுல நல்ல விஷயங்களை வந்து விதைக்கணும், உண்மையை வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்கணும், நம்மளுடைய ஹிஸ்டரி எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ கேள்வி கேட்கறா அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேள்வி கேட்கறா. அவளுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லி அவளை வந்து நாம தான் வழிப்படுத்தணும். ஏன்னாக்கா அவதான் வந்து இந்த எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்க போறவ. அதனால குழந்தைகளுக்கு எப்பயுமே நம்ம கொஞ்சம் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம பெரியவா அப்படிதான் நமக்கும் நல்லது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கரன்.